அங்கிள் கிட்ட வரியா? சாக்லேட் வாங்கி தரா. ஹாய் சாக்லேட். தேங்க் யூ மாமா. நான் சொல்றபடியெல்லாம் கேட்டினா உனக்கு இன்னும் நிறைய சாக்லேட் வாங்கி தருவேன். ப்ளீஸ் மாமா. வேணா மாமா. ஒண்ணு இல்ல. உக்கார், சொல்றத கேளு. உக்கார். என்ன தேடுவாங்க மாமா? ஏய் உக்காருன்னு. வந்தவனிவனும் யோகியனில்லையோ, பெண் குழந்தை வாழ தகுதியில் நாடு இதுதானோ, அவள் உடலை தின்னும் மிருகங்கள் வாழ்வது முறைதானோ, கன்றை கொன்றவன் யாரென்றால் மன்னன் மகனே என்றாலும், மீதி கேட்ட தாய்மை இங்கே கொல்லப்படுகிறதே, தாயை பார்த்த கண்கள் தான் தமக்கையை தொட்ட கைகள் தான், இஞ்சி குழந்தையை எப்படி இங்கே குதறி போட்டதுவோ, கண்ணீரோடு தேவதையோ காவல் இல்லையோ, யோனியின் வழியே வந்தவன் இவனும் யோகியனில் ரத்தம் சதை நரம்போடு வீசப்பட்டால் தெருவோடு, கதறல்கள் கேட்காததே கிடைக்காததே, உரிமைகள் ஏற்றோடு விடுதலை பேச்சோடு, தீர்வுகள் கிடைக்காததே மிஞ்சில் சோகமே, எங்கே தர்மம் எங்கே புது சட்டம் எங்கே, உன் கை நீட்டி காப்பாற்றவா நீதி தேவதை சொன்னால் கேளலை. சென்னை சூளைமேட்டில் மூன்றரை வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை, விருதுநகரில் ஏழு வயது சிறுமிக்கு தொடர்ந்து பால் வயது பெண் குழந்தைகள் மீதான வன்முறைகளை தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை சிறுமி, ஜம்மு காஷ்மீரில் எட்டு வயது வரும் பாலியல் வன்கொடுமை, ஏழு வயது சிறுமி சிறார்களுக்கு எதிராக நடத்தப்படும் பாலியல் வன்கொடுமைகளுக்கு மரண தண்டனை விதிக்க மத்திய அரசு நடவடிக்கை, திருத்தங்களுடன் கடுமையாகிறது போக்சோ சட்டம். எல்லாம் ஒழிந்து போகவே கோடி கை
சேர்ந்து கொடிகள் ஏந்தட்டும், கதற சட்டம் மறைந்து போகவே மிக கடுமையான சட்டம் வந்து காத்து நிற்கட்டும். புரட்சி எனும் கேட்டில் புது கவிதை இங்கு எழட்டும், துணிச்சல் எனும் விதையில் நல்ல விளைச்சல் இங்கு வரட்டும். எழுவோம் நாம் எழுவோம், இணைவோம் ஒன்றாய் இணைவோம் இழிப்போம். புது உலகம் ஒன்றை உருவாக்குவோம். இந்த மனித மிருகங்களை கடவுள் இனிமேலாவது கண்டறிந்து கருவிலேயே அழிக்கட்டும். கண்ணீரோடு தேவதையோ காவல் இல்லையோ, யோனியின் வழியே வந்தவன் இவனும் யோகியனில்லையோ.